ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வந்துருக்குது ஸோ அந்த அப்டேட்டை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழ் இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழ் இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுவோம் ஸோ அப்படி கிளைம் பண்ணுற அந்த கிளைம் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது ஸோ என்ன ரீசனுக்காக என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு கிளைம் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரீசன் வந்து செலக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த ரீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இப்போ ஒரு நாலு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்லேயே உங்களால் எடுக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் வந்து கிளைம் ஃபார்மை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஓவர் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி வரும்போது ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு கிளைம் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுவீங்க ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்து அட்வான்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகுதுல இது மாதிரி அட்வான்ஸ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கான ரீசனை தான் இதில் வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்துட்டு இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்டேட் வந்து வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் சோ இதுல வந்து அப்படின்னா கீழ வந்து பர்ச்சேஸ் ஆஃப் டிவிலிங் ஹவுஸ் அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஸோ இது மாதிரி இந்த நாலு ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் நீங்கள் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ அதை தான் இதில் வந்து சிக்ஸ்டி மந்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கம்பெனியோ ரெண்டு கம்பெனியோ இல்லை மூணு கம்பெனியோ ஸோ எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எல்லா கம்பெனியும் போது உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் இந்த நாலு ஆப்ஷனில் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட் அதாவது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும் உங்களோட எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டு ஷேரில் உள்ள அமௌண்ட்டையும் சேர்த்து நைன்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டில் எடுக்க முடியும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற டென் பர்சன்ட் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்டில் வந்து பேலன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் யூஸ் ஆகாது ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனபுல இல்லை எல்லாம் ரெட்மார்க்ல இருக்குது ஸோ இதே இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டு வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இந்த நாலு ஆப்ஷன்மே வந்து எனப்பலாக இருக்கும் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த நாலு ஆப்ஷனில் எதை செலக்ட் பண்ணாலும் மினிமம் சிக்ஸ்டி மந்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களால் கிளைம் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்குற அப்டேட்டு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க அட்வான்ஸ் அமௌண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கோவிஐடி நைன்டீன்லாம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் வரும் அதே மாதிரி இல்னஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுலேயும் கம்மியான அமௌண்ட் தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும் மற்றபடி உங்களுக்கு இது மாதிரி ஹவுஸ் பர்ச்சேசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் வந்துட்டு பர்ச்சேசிங் ஆஃப் சைட்டு இது மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணும்போது அதிகமான அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களால் கிளைம் பண்ண முடியும் ஸோ அதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்